ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம், ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது மே மாத பலன்கள். இந்த மே மாதத்தில் ஒன்றாம் தேதியே குரு பகவான் பயிற்சியாகியிருக்கின்றார். மற்ற வழக்கமான சூரியன் சுக்கரன் புதனும் பயிற்சியாகியிருக்கின்றார்கள். வழக்கம் போல நீங்கள் ராசிக்கும் உங்களுடைய லக்னத்திற்கும் பாருங்கள். ஏற்கனவே குரு பயிற்சி பலனை மிகவும் துல்லியமாக விட்டுள்ளோம். பார்க்காத அன்பர்கள் குரு பயிற்சி பலன்களையும் பாருங்கள். இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் மே மாத பலன்களை நாம் பார்க்கலாம். கும்பராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்று ஜென்மச்சனியாக இருக்கின்றார். ஜென்மச்சனியாக இருந்தாலும் அவர் ராசிநாதன் என்கின்ற காரணத்தினால் பெரிய சங்கடங்களையும் அதிகமான உழைப்புகளையும் உங்களுக்கு கொடுத்தாலும் நிச்சயமாக உங்களை அவர் கீழே தள்ள மாட்டார். ராசிநாதனோ லக்னநாதனோ இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் உங்களை கெடுக்க மாட்டார். இருந்தாலும் அதிகமான உழைப்பும் அலைச்சலும் திருச்சலும் கொடுத்தாலும் இந்த ஏழரட்சனை காலத்திலே பல விதமான அனுபவங்களையும் உங்களுக்கு கட்டாயம் கொடுத்திருப்பார். அவர் ஆட்சி பெற்றிருப்பதினால் ஒன்றாம் எட்டு பலன்களான உங்களுடைய அடிப்படை பலமான மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்திற்கு பெரிய சங்கடங்களும் வீழ்ச்சிகளும் வராது. அதிகமான உழைப்புகள் இருக்கலாம், அதிகமான அலைச்சல் திருச்சல் இருக்கலாம். இருந்தாலும் வட்டியும் முதலுமாக சேர்த்து எதிர்காலத்திலே அனுபவத்தோடு ஆதாயத்தையும் கட்டாயம் கொடுப்பார் என்பதே விரைவிலே நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் ஒன்றாம் எட்டு பலனை பொறுத்தவரை எந்த விதமான சங்கடங்கள் இருக்காது. வழக்கம்போல் அதிகமான உழைப்புகள் தான் இருக்கும். நீங்களும் உழைப்புக்கு அஞ்சாதவர்கள், அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக எதிர்காலத்தில் கிடைக்கும். ஆனால் ஒன்றாம் எட்டு பலன் உங்களுக்கு பலமாகவே இந்த மாதம் கட்டாயம் கை கொடுக்கும் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு ரெண்டு குடையவர் குருபவனாகின்றார். அவர் இந்த மூன்றிலே இருந்து அவர் நான்கிலே மே ஒன்றாம் தேதியை பயிற்சியாகி விடுகின்றார். ரெண்டிலே ராகுக்கேது சம்பந்தத்துடன் செவ்வாயும் உடன் ஐந்து எட்டு கூடிய புதனும் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் குடும்ப விஷயத்திலும் பொருளாதார விஷயத்திலும் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் வாக்குறுதி கடன் கொடுக்கக்கூடாது. பண விஷயத்திலும் நீங்கள் எச்சரிக்கையுடன் கராருடன் இருக்க வேண்டும். இல்லையென்றால் பணச்சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீர்கள். குடும்ப விஷயத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லையென்றால் குடும்பத்திலும் நிம்மதி கெடும் என்பது தெளிவு. அதேபோல் பொது வாழ்க்கையிலும் சரி, நண்பர்கள் விஷயத்திலும் சமுதாயத்திலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு கருத்து சொன்னால் அது எதிர்த்தரப்புக்கு தவறுதலாக போய் சண்டை சச்சரவுகள் முடிவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் நீங்கள் பண விஷயத்திலும் சரி வாக்கு விஷயத்திலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வாக்கும் பணமும் நீங்கள் சரியாக அமைத்து கொண்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த மாதம் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நீங்கள் வென்றுவிடலாம் என்பது தெளிவு. அதேவேளையில் இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரனுடைய வீட்டில் இருப்பதினாலும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கர பகவான் கூடுவதனால் பொருளாதாரத்தில் மாத பிற்பகுதியில் தங்குதடை இல்லாமல் பொருளாதாரமும் நிச்சயமாக உங்களுக்கு வரும். அது சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். கூடுமான அளவுக்கு கடன் வாங்காமல் இருப்பது அவசியம். ஏற்பட்டால் ஒழிய கடன் கிடைக்கிறதே என்ற காரணத்தினால் கடன் வாங்காமல் இருப்பது மிகவும் புத்திசாலித்தனம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளலாம். மாத பிற்பகுதியில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சில புதிய நண்பர்களுடைய வருகையும் பலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளாகும். காரணம் இரண்டாம் வீட்டதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனுடன் சேர்க்கையே அதற்கு காரணமாக அமையும். ஒரு ராசிக்கு மூன்று கூடியவர் செவ்வாய். அவர் தனக்கு பன்னெண்டிலே ராகுக்கேது சம்பந்தத்துடன் உடன் புதனுடன் நீச்ச புதனுடன் இருக்கின்றார். மூன்றிலே சூரியனும் ஆரம்பத்திலே சுக்கரனும் இருப்பதினால் ஒரு சில நன்மைகள் இளைய சகோதரன் மூலமாகவும் நண்பர்கள் வகையிலும் ஏற்படும். அதே வகையில் தசாபுதி சரியில்லை என்றால் சகோதரக்காரன் தனக்கு பன்னெண்டிலே ராகுக்கேது சம்பந்தத்துடன் இருப்பதினால் இளையவர்கள் மூலமாக வீண் விரோதங்களோ வீண் விரைய செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ வரலாம். அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் என்பது தெளிவு. பத்தாம் தேதிக்கு பிறகு புதன் மூன்றிலே வருவார். பதினாலாம் தேதிக்கு பிறகு சூரியன் நான்குகளுக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சூரியன் ஐந்துக்கும் மாறிவிடுவார். அப்போது நிலைமை சற்று சீராகும். இருந்தாலும் இளைவர்களிடத்தில் நீங்கள் அனுசரணையாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே நண்பர்களிடத்திலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தேவையற்ற பயணங்களையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும். தேவையற்ற அலைச்சல் திருச்சிலும் வரும். உடல்நலத்திலும் சற்று கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பது மூன்றாம் இடம் மூன்றாம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு தெரிவிக்கின்ற பலன்களாக அமைகின்றது. உங்களுடைய ராசிக்கு நாளுக்குடையவர் சுக்கரனாகின்றார். அவர் மாத ஆரம்பத்திலே தனக்கு பன்னெண்டிலே சூரியனுடன் இருக்கின்றார். நாளிலே மே ஒன்றாம் தேதியிலிருந்தே குரு பகவான் இருக்கின்றார். சுக்கரனுடைய வீட்டில் இருப்பதினால் நாலாம் வீட்டு பலன் உங்களுக்கு சாதகமே அமையும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனாலும் மாத ஆரம்பத்திலே பத்தொன்பதாம் தேதி வரை சுக்கரன் தனக்கு பன்னெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் அவர் ராசிநாதனுடைய சனியனுடைய பார்வையும் வாங்குவதினால் நாலாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு வீண் விரைய செலவுகள் வரலாம். அது வீடு வண்டி வாசல் வாகனங்கள் விற்பது அல்லது வாகனங்களுடைய ரிப்பேர் ஆவது அதற்காக செலவுகள் செய்வது
குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தகராறாவது அல்லது தாய்க்கு உடல்நல பாதிப்பு என்று ஏதோ ஒரு வகையில் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வகையில் தாய் வகையில் ஒரு சில சங்கடங்களோ வீண் விரோதங்களோ வீண் விரைய செலவுகளோ வருவதற்கு கூடுதலாக வாய்ப்பு உள்ளது. ஆனால் 19ஆம் தேதிக்கு பிறகு நாளுக்குடைய சுக்கரன் நாளிலே ஆட்சி பெறும்போது நிலைமை சீராகும். அப்போது உடல்நலமும் சரி மனநலமும் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் அற்புதமாக இருக்கும். படிக்கின்ற மாணவ மாணவிகளும் அற்புதமாக படிக்க துவங்கலாம். 19ஆம் தேதி வரை தங்குதடை ஏற்படலாம். காரணம் புதன் நீசமாக இருப்பதனால் நீசம் தெளிந்த பிறகு எல்லா வகையிலும் நன்மைகளும் எதிர்பார்க்கலாம். மாத இறுதியில் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள், அலுவலக மாற்றங்கள், புதிய வாகனங்களை வாங்குவது விற்பது போன்ற சுப செய்திகளும் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெறலாம். பலருக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன. சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் மாத பிற்பகுதியில் 4ஆம் வீட்டு பலன் அருமையான வகையில் உங்களுக்கு கட்டாயம் கை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 5க்குடையவர் புதனாகின்றார். அவர் ஆரம்பத்தில் 2ல் நீசமடைந்தும் செவ்வாயினுடைய பார்வை 5க்கு கிடைப்பதனால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு யோகமான தசாபுத்தி நடந்தால் அற்புதமான முறையில் சுபவேரியங்களும் இல்லையென்றால் வீண் விரைய செலவுகளும் வைத்திய செலவுகளும் அல்லது விரோதங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதற்கேற்றார்போல் புத்திரக்காரன் குருவும் 5ஆம் வீட்டிற்கு 12ல் இருப்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக தெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். பலர் பிள்ளைகள் பெற்றவர்களுடைய பேச்சை கேட்காமல் இருப்பவர்களுக்கு அதற்குண்டான பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமையன்று நந்தீஸ்வரருக்கு 6 முதல் 7 வரை நந்தீஸ்வரருக்கு நெய்தீபம் ஏற்றி வந்தால் பிள்ளைகளுடைய பிரச்சனை சரியாகும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். அப்படிப்பட்டவர்கள் அந்த தெய்வ வழிபாட்டை நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை 6 முதல் 7 வரை சூரிய வரையிலே நந்தி பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றுவது நல்ல பலன்களை தரக்கூடிய விஷயமாக அமையும். யோகமான தசாபுத்தி நடப்பவர்களுக்கு தனக்கு 12ல் சுக்கரனும் குருவும் இருந்தாலும் பிள்ளைகள் வகையில் சுப செலவு படிப்பு கல்வி திருமணம் போன்ற சுபவேரியங்கள் கட்டாயம் ஆகும் என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது 2 விதமான பலன்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் சுபவேரியம் இல்லையென்றால் வீண் விரோதம் வைத்திய செலவு விரய செலவும் விரோதங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு. உங்களுடைய ராசிக்கு 6க்குடையவர் சந்திர பகவான். 6ஆம் வீடுதான் சந்திரன் ஒரு நாள் கிரகம். அதனால் பெரிய அளவிலே உங்களுக்கு பாதிக்காது. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்தினால் போதும். மற்றபடியாக அவர் 4 கிரகம் என்பதால் பெரிய அளவிலே உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்க மாட்டார் என்பதை நீங்கள் நம்பலாம். கும்பராசிக்கு 7க்குடையவர் சூரிய பகவானாகின்றார். அவர் மாத ஆரம்பத்திலே 14ஆம் தேதி வரை 3ல் உச்சமடைந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனுடன் சம்பந்தப்பட்டிருப்பார். அதனால் 7ஆம் வீடு பலமடைகின்றது. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன்மனைக்குள் ஒற்றுமை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது, விட்டுக் கொடுப்பது போன்ற சகல விதமான நன்மைகளும் ஏற்படும். திருமணமாகாத இருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெண்களும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சியும் வெற்றியாகும். அதே வேளையில் 7ஆம் வீட்டை சனி உங்களுடைய ராசிநாதனாக இருந்தாலும் 7ஆம் வீட்டிற்கு அவர் ஜென்ம பகை என்பதனால் அவருடைய பார்வை 7ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டு அதிபதி சூரியனுக்கும் கிடைப்பதனால் தசாபுத்தி சரியில்லை என்றால் ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகளோ சங்கடங்களோ உடல் நலிவோ வைத்திய செலவுகளோ ஏற்படலாம். அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ள வேண்டும். 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் விலகி 4ல் வருவார். அப்பொழுது யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனுடனும் குருவுடன் சேர்வார். தான் வீட்டிற்கு அவர் 10ல் இருக்கின்ற காரணத்தினால் 7ஆம் வீட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகும். அதன் பிறகு யோகங்களும் லாபங்களும் உண்டாகும். கணவன்மனைக்கள் உடல் ஆரோக்கியம், ஒற்றுமை, அந்யோன்யம் என்று எல்லா விதமான சகல விதமான நன்மைகளும் ஏற்படலாம். நண்பர்கள் வகையிலும் ஒரு சிலருக்கு சங்கடங்கள் வரலாம். ஆரம்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். மாத பிற்பகுதியில் நிலைமையை முற்றிலுமாக சீராகும். அதன் பிறகு 7ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் சுமூகமான பலன்களும் சுப செய்திகளும் பலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உள்ளன. குறிப்பாக பிரிந்திருந்த கணவன்மனைகளும் வெளியூரில் இருந்தவர்களும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக உண்டாகும். உடைய ராசிக்கு 8க்குடையவர் புதனாகின்றார். அவர் 2ல் நீசமடைந்து 8ஆம் வீட்டை ராகுக்கேது சம்பந்தத்துடன் செவ்வாயினுடைய பார்வையும் பார்க்கின்றார். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதலான கவனமும் தந்தையினுடைய உடல்நலத்தில் கூடுதலான கவனத்தையும் செலுத்த வேண்டும். அதே வேளையில் குருபகவனுடைய பார்வை கிடைப்பதனால் 8ம் 11ம் சம்பந்தப்படுவதனால் ஒரு சிலருக்கு யோகமான தசாபுத்தி நடந்தால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் ஏதோவர்கள் அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 9க்குடையவர் சுக்கர பகவான். அவர் 19ஆம் தேதி வரை தான் வீட்டை அவரே 3ல் இருந்து பார்க்கிறார். அதனால் சூரியனும் பார்ப்பதனால் 9ஆம் வீடு பலமடைகின்றது. செவ்வாயினுடைய பார்வையும் அங்கே கிடைக்கின்றது. அதனாலும் ஒரு சில நன்மைகள் உண்டாகலாம். குறிப்பாக தந்தையாலும் தந்தையவர்களாலும் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும். 19ஆம் தேதிக்கு பிறகு அவர் 4ல் வந்தாலும் அவர் 9ஆம் வீட்டு அதிபதி 4ல் ஆட்சி பெற்றிருக்கின்றார். காரணத்தினால்
சூரியனுக்கும் குருவுக்கும் தொடர்பு உண்டாவதனால் தந்தையின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் கட்டாயம் தொடரும். பலருக்கு வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்களோ பணம் பெயர் புகழ்களோ தந்தையால் உருவாகும் அல்லது பிதுர்ராஜ சொத்துக்கள் வரலாம். சொத்துக்கள் நீங்கள் பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம், விட்டு கொடுக்கலாம் அல்லது விற்பதன் மூலமாக பணங்கள் வரலாம். சொந்த பந்தங்களுக்குள்ளே இருந்த கொடுக்கல் வாங்கல், குறிப்பாக தந்தை உருவத்தில் இருந்த சொந்த பந்தங்கள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக தீரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம். குலதெய்வத்தினுடையும் மகான்களுடைய ஆசீர்வாதமும் மாத பிற்பகுதியில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. ஏதோ ஒரு வகையில் தனப்பிராப்தியும் லட்சுமி கடாட்சமும் உங்களை தழுவிக் கொள்வதற்கு மாத பிற்பகுதியில் வாய்ப்புகள் கட்டாயம் உருவாகும். உங்களுடைய ராசிக்கு 10 கொடுக்க செவ்வாய், அவர் ரெண்டிலே இருக்கின்றார். 10 வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதனால் தொழில் விருத்தியில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் 10 வீட்டு அதிபதி ராகுக்கதி சம்பந்தத்துடன் இருப்பதனால் ஒரு சில குழப்பங்களும் கழகங்களும் தொழில் நிறுவனங்களுக்கு வரலாம். அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக கண்காணிப்பில் இருக்க வேண்டும். இல்லையென்றால் வேலையாட்கள் பிரச்சனையும் நிர்வாகத்திலும் சில குளறுபடிகள் வரலாம். பணியில் இருப்பவர்களும் கண்ணும் கருத்துமாக வேலையை செய்ய வேண்டும். இல்லையென்றால் மேலதிகாரிகளுடைய கோபத்துக்கும் கீழே இருக்கிறவருடைய ஒத்துழைக்காமல் இருக்கிறவருடைய அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கும் நீங்கள் பொறுப்பாவீர்கள். கண்ணும் கருத்தமாக இருக்க வேண்டும் என்பது தெளிவு. ஏதோ குருவனுடைய பார்வையால் தொழிலதிபர்களுக்கு எந்த விதமான தங்குதடை இல்லாமல் தொழில் நடக்கும். அதே வேளையில் லாபங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பலருக்கு வெளியூர் பயணங்களும் வெளிநாட்டு பயணங்களும் போவதற்கு இந்த மாதம் வாய்ப்புகள் உள்ளது. அது உங்கள் சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயமாக அமையும். குறிப்பாக பணியில் இருப்பவர்களுக்கு இடப்பெயர்ச்சிகள் ஏற்படுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் குரு பகவான், அவர் 4 இருக்கின்றார். தான் வீட்டிற்கு அவர் 6 மறைந்திருக்கின்ற காரணத்தினாலும் சகோதரக்காரன் செவ்வாயும் ராகுக்கது சம்பந்தத்துடன் இருப்பதினால் மூத்த சகோதரர் வகையில் ஒரு சிலருக்கு சங்கடங்களோ அல்லது விரோதங்களோ அல்லது வீண் விரைய செலவுகளோ வரலாம். நிச்சயமாக அவரிடத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பது தெளிவு. மாத பிற்பகுதியில் மூத்த சகோதரர் வகையில் நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் நடைபெறும். அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும். உங்களுக்கும் பலவிதமான நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் தழுவிக்கொள்வதற்கு மாத பிற்பகுதியில் 19 தேதிக்கு பிறகு 16 வீட்டின் மூலமாக பலருக்கு பலவிதமான லாபங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 12 கூடவர் சனி பகவானாகின்றார். 12 வீட்டை குரு பகவானுடைய பார்வை செய்வதனால் 12 வீட்டின் மூலமாக பலவிதமான விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவே நடக்கும். அதாவது ஆன்மீக சம்பந்தமான பயணங்கள், தான தர்மங்கள் செய்யக்கூடிய பாக்கியங்கள், ஆகக்கூடிய செலவுகள் சுபவீரிய செலவுகளாக ஆவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது அதனுடைய பார்வையினுடைய பலனாகும். ஆக ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் யோகமும் லாபமும் உங்களுடைய முயற்சிக்குண்டான பலன்களும் கட்டாயம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரகங்கள் கட்டாயம் தருவதற்கு வாய்ப்பு உள்ளது. சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆரம்பத்தில் ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் மாத பிற்பகுதியில் பெரிய அளவில் வெற்றியும் மன திருப்தியும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். கும்பராசி நண்பர்களுக்கு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருடைய வழிபாடு மிக மிக அவசியம். முடிந்தவர்கள் இராமாயணத்தை பாராயணம் செய்யலாம். சுந்தரகாண்டத்தை கட்டாயம் பாராயணம் படிப்பது களவற்ற நன்மைகளை தரும். முடிந்தவர்கள் ஒரு முறை மகான்களுடைய ஜீவசமாதிக்கு சென்று வருவதும், உழைக்கின்ற தொழிலாளிகளுக்கு உணவு வாங்கி தருவதும் அளவற்ற புண்ணியங்களை உங்களுக்கு கட்டாயம் கைமேல் கிடைக்கும். 12 ராசிக்காரர்களும் இந்த மாதம் மே மாதம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு மிக மிக அவசியம். முடிந்தவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்துடனும் அல்லது எப்படி வாய்ப்பு இருக்கிறதோ அப்படி சென்று வாருங்கள். நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நவகிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலுமாக விலகி குலதெய்வத்தினுடன் பூரணமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதற்கு அடிப்படை காரணம் சூரியன் 15 வரையும் பிறகும் அவர் பலமாகவும் உச்சமாகவும் இருப்பதே அதற்கு அடிப்படை காரணம். குலதெய்வத்தினுடன் உங்களுடைய முன்னோர்கள் பிதர்களுடைய ஆசீர்வாதம் தேவை. அதனால் மனதால் நீங்கள் பிதர் பூஜையும் குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு சென்று வருவதும் எல்லா விதமான நன்மைகளும் வருவதற்கு அற்புதமான வாய்ப்பாகும். சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.